காய் தண்ணியும் பழமும் நல்ல இனிப்பாகவும் சுவையாக இருக்கிற மாதிரி முத்துனதுக்கப்புறம் ஓட விட்டு தனியாக நின்று போகுது. அது மாதிரி இந்த ஞானம்ங்கிறது கடைசியாக மனிதனின் முற்றிய பக்குவப்பட்ட நிலையாக இல்லை ஒரு மனிதன் அடைய வேண்டிய கட்டாயமான ஒரு பழக்கமாக? இந்த இவ்வளோ ஜனம் வந்துடுது, இதே மாதிரி நேற்று இவ்வளோ கூட்டம் இருந்தது, சேர்க்கக்கூடாது, இப்படி ஊரில் வேறு திருவிழா, போலீஸ் சுற்றின்னு இருக்குது, நமக்கே நேற்று வந்து சொல்லிட்டாங்க ரொம்ப கூட்டம் சேர்க்காதீங்க, அதனால் நான் ரெண்டு நாள் வச்சுருந்தேன் மாதம் கவர்னமெண்ட், அதனால் நேற்று இவ்வளோ கூட்டம் இருந்தது, இன்றைக்கி ஒரே நாள் வச்சுருந்தேன் இங்கே இடமேட்டுருக்கேன். ஆனால் இவ்வளோ பேரும் இங்கே வந்ததுக்கு காரணம் என்ன? சரி, இங்கே இவ்வளோ பேர் வந்துட்டாங்க, இவங்கெல்லாம் போய் கடவுளை அடைஞ்சிக்கோன்னா ஒரு போதும் அடையுது. இந்த பாதைக்கு வர்றதுனால என்ன பயன் அவங்களுக்கு நன்மை அப்படின்னா அனுபவம், மனப்பக்குவம், இது ரெண்டுமே இதில் வந்த உடனே தெரிஞ்சிடும். சரி, கடவுள் இப்போ நம்ம எல்லாம் உட்காந்துக்கிறோம், கடவுள் திடீர்னு நீங்கள் வந்துட்டார் பார்க்கலாம் அப்படின்ட்டு, என்ன பண்ண போகிற கடவுள் வந்தா என்ன பண்ண முடியும்? எல்லாரும் நல்லா இருக்கணும், எல்லாரும் நல்லா இருக்கணும்னு கேட்பேன். இப்போ அதை நம்ம பண்ணிட்டு இருக்கிறோம், சொல்லிக்கலாம். அப்புறம் என்னத்துக்கு அந்த கடவுளை பார்த்து என்ன பண்ண போகிறேன்? அவர் பாட்டுக்கு அவர் போக போகிறாரு, அவர்னா ஒரு பேங்க்கில் ரிசர்வ் பேங்க்லேருந்து வந்தார்னா ஒரு 100 பொட்டி எடுத்து வந்தார்னா ஆளுக்கு ஒரு பொட்டியாவது கொடுத்துட்டு போவார். அவரே நம்ம ஏன்னா கொளுத்துவோமா ஏன்னா படியில் போடுமான்னு அவர் பார்த்துங்கிறாரு. அப்புறம் அவர் வந்து என்ன பண்ண போகிறாரு? ஆனால் இது பார்க்கறதுக்கு நாத்திக மாதிரி இருக்கும் பேசுறது, ஆனால் சிந்திங்கன்னு சொல்கிறேன், நான் நாத்திகவாதி இல்லை ஆத்திகவாதி. அதே நேரத்தில் அறிவில்லாத ஆன்மீகத்தை பண்ண மாட்டேன், அறிவுபூர்வமான ஆன்மீகம் பண்ணுவோன்னு சொல்லியிருக்கேன் இல்லையா. அதனால் இறைவனை தேடி நீ ஒன்றும் பண்ண போகிறது, இறைவன் வந்தாலும் ஒன்றும் பண்ண போகிறது, உன்னை சீர்படுத்திக்கிறதுக்கு இந்த இறை வழிபாடு அவசியம், உன் மனம் பக்குவப்படுறதுக்கு இந்த இறைவாடு பண்ண அவசியம். அந்த மனம் பக்குவப்பட்டால்தான் கடவுளுடைய காட்சி பிறப்பை தவிர்க்க முடியும், இறைவனுடைய அருள் கிடைக்கும். அப்போ உன் மனம் பக்குவப்படுறதுக்கு முதல்ல இது, இதை தான் ரொம்ப அழகாக பட்டினத்தார் சொன்னார். அப்போ இந்த யோகமெல்லாம் பண்ணுறதால ஏன்னா கடவுளை போயிடுவியான்னா ஒருபோதும் போக முடியாதுப்பா. சரி, கடவுளை போய் அடைய முடியாததுக்கு நான் ஏன்பா இந்த யோகமெல்லாம் பண்ணணும்னா உன் மனம் பக்குவப்படுறதுக்கு. அதனால் சொன்னார், அட்டாங்க யோகமும் ஆதாரம் ஆறும் அவித்தை ஐந்தும் விட்டேறி போன வெளிதனிலே வேப்பொன்று கண்டே வட்டாகி செம்மதில் பாலூர உண்டு எட்டாத பேரின்பம் என்ன விழுங்கியது என்னார். இவர் சாப்பிட்டேன்னு சொல்லு, இதுதான் அதிசயம். இவ்வளோ சிரமப்பட்டவர் நான் சாப்பிட்டேன் பா நல்லா இருக்குதுப்பான்னு சொல்ல, இவர் அது சாப்பிட்டுச்சான். ஏன் இவர் அது சாப்பிட்டதுன்னா அது சாப்பிட்ற அளவுக்கு இவர் பக்குவம் ஆகிட்டு இருந்தார் இல்லையா. அது பார்த்த உடனே அருவருப்பாக போகிற மாதிரி இருக்கிறோம் நம்ம, ஆனால் அவர் அது சாப்பிட்ற மாதிரி பக்குவத்தில் இருந்தாலும் அவர் அது சாப்பிட்டுச்சான். அவரை எது சாப்பிட்டது? இறைவன் என்ன சாப்பிட்டான்றார் இல்லையா. அப்படிப்பட்ட நிலை மனப்பக்குவம் வர்றதுக்கு இந்த ஆன்மீக கிளாஸ் அவசியம். இங்கே கூட என்கிட்ட கேட்குறாங்க, சாமி இந்த மாதம் உபதேசம் வாங்கிட்டேன், இதோட எப்போ வரணும்? மாதம் மாதம் வரணும். ஏன் மாதம் மாதம்? மாதம் மாதம் அவள் பொறி கடையிலே அது உபதேசம் கொடுக்கும், அப்படி கிடையாது. அனுபவம் வராது, அடுத்த உபதேசம் கொடுத்தா அது பயனற்று தான் போயிடும். ஆனால் இந்த கிளாஸுகள் நீ மாதம் மாதம் வரும்போது தான் ஒவ்வொரு ரகசியங்களும் நீ தெரிஞ்சுக்க முடியும். அதனால் மாதம் மாதம் வாங்கணுவேன், வர முடியாதவங்களை நான் என்ன பண்ண முடியும்? போய் வண்டி வச்சாச்சுன்னு வரணும். இந்த உபதேசமும் இந்த ஞான வழியும் தொடர்ந்து எடுத்துக்கும் போது பயன் இருக்கு அப்படிங்கிறது உண்மைதான் ஐயா. ஆனால் இந்த தொடர்ச்சியை 10 வருடங்கள் இல்லை 12 வருடங்கள் எடுக்கும்போது அது ஒரு பெரிய நிலைக்கு எடுத்துக்க போகுதுன்னு நீங்கள் சொல்கிறீங்க. ஆனால் இதுக்கு கால நேரம், இந்த மாதிரி அமாவாசை பௌர்ணமி இந்த நேரங்களில் மட்டும்தான் அதுக்கான பயன் இருக்கா? மற்ற நேரங்களில் செய்தால் பயன் இல்லையா? அமாவாசை பௌர்ணமி மாதத்தில் 2 நாள் வரும், இது வந்த 16வது நாள் அது வரும். அமாவாசை அப்படின்றது 20 நாள். இப்போ ஒரு ஆள் இறந்துட்டார், ஒரு தலைவர், அவருக்கு சிவப்பு கொடியை குத்திக்கு நான் போகிறாங்க சாவு அமாவாசை நிறைய பேர் இப்போ பெற்றவங்களை கும்பிட்றதே கிடையாது, அதனால என்ன பண்ணிட்டான், மாதம் மாதம் இவன் கும்பிட மாட்டான், மாலை அமாவாசைன்னு ஒன்று வச்சிடலான்னு ஒன்று வச்சுக்கிறான், அன்றைக்கி கூட போக மாட்டேன்றான். கேட்டால் நான் வேறு மாதத்தில் மாறிட்டேங்கிறேன். ஆனால் ஒவ்வொரு மனிதனும்
இறந்தவனை வழிபடணும். இறந்தவனை இவன் வழிபடும் போது இவனுக்கு பிறக்கிறது இவனை வழிபடும். அதுக்கு இது வழிகாட்டி, நீ வழிபடுறதால இறந்தவனுக்கு எதுவும் போக போறது இல்லை, ஆனா நாளைக்கு உன்னை வழிபடுறதுக்கு நீ வழிகாட்டின்னுக்குறேன்னு அர்த்தம் இல்லையா. அதனால இறந்த நாள் அமாவாசை, இருள் நாள் அமாவாசை, துக்கம் நாள் அமாவாசை. இப்போ ஒரு வீட்டில் உட்காந்துக்கிறேன், கரண்ட் போயிடுச்சு, என்ன பண்ணு சொல்ற? விளக்கேற்றின்னா கர்மாந்திரம் போச்சு, கரண்ட் ஆஃப் பண்ணிட்டேனப்பா, இன்னத்துக்கு இருட்டில் இருட்டில் நான் இதை எடுக்கணும் அதை எடுக்கணும் எடுக்க முடியப்பா அப்படின்ற இல்லை. அப்போது ஒளி இருந்தால் தான் உன்னுடைய செயல் இருக்கும், ஒளி இல்லைன்னா செயல் இல்லை. ஆனால் அந்த ஒளியை நீ நெருங்கிடணும். நீ செய்யப்பட்ட ஒளி வேறு, இயற்கை ஒளி வேறு, ரெண்டு ஒளி இருக்குது உலகத்தில் இல்லையா. கரண்ட்டு கரண்ட்டெல்லாம் நீயே போட்டுக்கிறது, சூரியனை யாரும் போட முடியாது, சந்திரனை யாரும் போட முடியாது, அது இயற்கை ஒளி. அந்த பௌர்ணமி நாள் அந்த ஒளி உனக்கு படும்போது உன்னுடைய பாவ புண்ணியங்கள் அழியுது, உன்னுடைய எண்ணங்கள் அந்த பௌர்ணமி நாளில் இறைவன் மேலேயே இருக்கிறதால உன்னுடைய எண்ணங்கள் சுத்தப்படுது. அதனால் பௌர்ணமி பூஜைகள் சித்தர்கள்லேருந்து ஆன்மீகவாதிங்க பௌர்ணமி பூஜையை கொண்டாடுவாங்க, மாந்திரிகவாதிகள்லாம் அமாவாசையை கொண்டாடுவாங்க. பெருமையும் ரொம்ப உரத்து தன்னுடைய நிலையை பேசுறது ஆண்களுடைய வழக்கம் அப்படின்னு சொல்கிறீங்க. ஆனால் யோகத்தில் நீங்கள் வந்து தன்னுள் தான் அடங்கணும் அப்படிங்கிறீங்க. அப்போ ஒரு ஆண் வந்து அடங்கி வாழணுமா, உரத்து பெருமையாக வாழணுமா? அந்த கம்பெனி வச்சுக்கிறாரு, சரி, அவர்கிட்ட ஒரு 150 பேர் வேலை செய்கிறாங்க, சரி. இப்போ அவர் காலையில் டிஃபன் கொடுக்குறாரு, எந்த கம்பெனிலையோ சின்ன கம்பெனியில எல்லாம் நடக்காத விஷயம், ஆனால் அவர் பண்ணிட்டுருக்காரு. காலையில் டிஃபன், மத்தியானம் சாப்பாடு, நைட் சாப்பாடு கொடுத்தாங்க, அது சம்பளம் கொடுக்குறாரு. அங்கே போய் அவர், இப்போ நான் ரொம்ப அன்பானுவேன், நீ ரொம்ப அன்பார்னா அவை ஒரு பக்கத்தில் பாய் போட்டு படுத்துக்கோ இல்லையா, வேலை நடக்குமா? நடக்காது. அங்கே போய் என்ன பண்ணதே, எந்த வேலை செய்தியா, எந்த வேலை செய்தியா, ஆச்சாது அப்படின்னா தான் அங்கே வேலை நடக்கும். அப்போது அங்கே அதிகாரம் தேவை. இந்த அதிகாரத்தை வீட்டில் வந்து கொண்டாடிக்கிட்டே, ஏ ஏதாச்சா இதாச்சா போய் அப்படுத்துனே அப்படின்ட்டு இல்லை. அப்போது எந்த இடத்துல நான் இப்போ நிற்கிறோமோ அந்த இடத்துக்கு ஏற்ற மாதிரி உன்னை இங்கே மாற்றிடுவோம். அதனால தான் நான் சொல்லுவேன், அடிக்கடி சொல்கிற விஷயம், கடவுள்கிட்ட போனால் ஒரு நல்ல பக்தனாக இருக்கும், தாய் தாப்பங்கிட்ட போனால் ஒரு நல்ல பிள்ளையாக இருக்கும், ஒரு மனைவி கிட்ட போன கணவங்கிட்ட போனேன்னா நல்ல மனைவியாகவும் கணவன் ஆகும், குருக்கிட்ட வந்தால் நல்ல சீடனாக இருக்கும் இல்லையா. அப்படி எங்கே இருக்கிறியோ அங்கே அதுவாக ஆணையனா உனக்கு பிரச்சனையே இல்லை. ஆனால் எல்லா இடத்துலையும் என்னுடைய ஆணவத்தை காட்டினேன்னா அழிவு உண்டாக்கிடும். அதே நேரத்தில் எங்கேயுமே நான் ஒன்றுமே பண்ண மாட்டேன், நான் கம்மனு பத்திரம் பண்ண வேலைச்சேரெல்லாம் பத்துப்பான், 10 பைசாவோடு போனேன் அவர். அதனால் இடத்துக்கு ஏற்ற மாதிரி ஒரு மனிதன் வாழறது தான் வாழ்க்கை உலக விஷயத்தில். ஆனால் கடவுள் விஷயத்தில் அமைதி மட்டும்தான் இருக்கணும். அங்கே வந்து ஆணவமோ அகங்காரமோ தலை தூக்குச்சுன்னா ஆண்டவனுக்கும் உனக்கும் தொடர்பாக இருந்து போயிடும். ஆண்டவன்கிட்ட அமைதி மட்டும்தான் இருக்கணும், அன்பு மட்டும்தான் இருக்கணும், அதை தான் விரும்புகிறான் ஆண்டவன். அதனால் அங்கே நான் கம்பெனியில் அதிகாரம் பண்ணுற மாதிரி கடவுள்கிட்ட போய் அதிகாரம் பண்ணின்னா கண்டமாயிடும். அதனால் ஆஃபீஸில் எத்தனை பேரை இவங்க மேய்க்கணும் இல்லை, மேய்க்காமல் இல்லைம்மா நான் அன்பாக இருக்கிறேன் அப்படின்னு இவங்க உட்காந்தான்னா ஒரு பயில் கூட போகாது, போகுமா? அப்போது அங்கே அதிகாரம் பண்ணணும், பயில் போனோன்னா அதே அதிகாரத்தை வீட்டில் இருந்தால் புரிச்சோடையோ வேலை பண்ணியா இதை எத்தனை வந்தியானா 2.5 விழும் இல்லை. அப்போது எங்கே அன்பை காட்டணுமோ அங்கே அன்பை காட்டணும், எங்கே அதிகாரத்தை காட்டணுமோ அந்த அதிகாரம், அதுதான் பதிவு இல்லையா. அப்படி வாழ்ந்தால் யாருன்னு மாறி நான் இப்படி தான் வாழ்வேன்னு வாழ்ந்தால் அவனுக்கு போய் நம்ம சொல்லுவ முடியும், அவன் அப்படி தான் பிறந்தான் அதுக்குன்னு நினச்சிடுவேன். இப்போது ஏன் சொல்கிறேன்னா, ஒரு தாய் பிள்ளைக்கு கொடுத்து பழகிறான், ஒரு கணவன் மனைவிக்கு கொடுத்து பழகிறான் இல்லை. இந்த உறவு முறைகளில் எந்த ஜீவராசிக்கும் கிடையாது, மனிதனுக்கு மட்டும்தான். அதே மாதிரி ஒரு குருவுக்கு கொடுத்து பழகணும், இறைவனுக்கு கொடுத்து பழகணும், ஏன்னா உன் மனம் பக்குவம் இல்லைன்னா மனம் ஒற்றுத்தனமாகவே இருக்கும், அதை எளிமையாக ஆக்கணும். அதுக்கு இந்த தர்மங்கள் தேவைடா, ஏன்னா எல்லா மனிதனும் எவனுமே உத்தமன் கிடையாது உலகத்தில், எல்லாரும் ஒரு பாவத்தை பண்ணியிருக்கோம்.
அந்த பாவத்தை எதால் அழிக்க முடியும், எங்க அழிக்க முடியும்? நான் பாவம் பண்ணிட்டேன், கடவுள் கிட்ட போய் பாவம் பண்ணி கேட்ட பைத்தியக்கார நான் கடவுள்ல நீ பண்ற பாவத்தெல்லாம் அந்தாலி அது தெரியுது, உலகத்தை பற்றி தெரியாது, எவ்வளவு புத்திசாலி நீ, இன்னைக்கு போற நாளைக்கு சாவ போறவனுக்கு உனக்கு இவ்வளவு அறிவு. கடவுள் உன் பாவத்தை ஏத்து பண்ணா. எந்த ஒரு மனிதனுக்கும் நான் எல்லாருக்குமே சொல்றேன், உலகத்துக்கே சொல்றேன், எந்த மனிதனும் அவாவம் செய்த பாவத்தை அவாவனே தீக்கணும். எந்த பாவத்தை எந்த உலகத்துல செய்தியோ அந்த பாவத்துக்கு பரிகாரம் பூமியில செய்துட்டு போகணும். உலகத்துல இறைவன் கிட்ட இருந்து நீ வரும்போது எப்படி வந்தையோ அப்படி போனேனா இறைவன் தனக்குள்ள இணைப்பான், இல்லைன்னா வெளியே தள்ளிடுவோமா? இதமா உலகம் ரகசியம். திருமூலர் சொன்ன, நீங்க சொன்னதுதான் எனக்கு. அவர் வந்து 3000 வருஷம் வாழ்ந்தாருன்னு ஒவ்வொரு வருஷமும் ஒவ்வொரு பாட்டு சொன்னார்னு சொல்றாங்க. அதுல யோகம் பண்ணா நீங்க ஒரு வேலையை முடிக்கிறதுக்கு இல்லை நீங்க நினைக்கிற வரைக்கும் வாழலாம், எவ்வளோ வருஷம்னாலும் வாழலாம் அப்படின்னு சொல்றாங்க. அது சாத்தியம் அவங்க? அவங்களுக்கு சாத்தியம், நமக்கு சாத்தியம் கிடையாது. ஏன் அவங்களுக்கு சாத்தியம்? அவங்க வந்து அதுதான் சொல்றார், 4 பேர் எப்படி வந்தாங்க, யார் அவங்க அப்படின்னு சொல்றார். நந்தியின் அருள் பெற்ற நந்தி அருள் பெற்ற நாரரை நாடினேன், நந்திகள் நால்வர். 4 ஞானிகளாம் இறைவனை அவங்க கிட்ட இருந்து வந்தவங்க. அதனால அவங்க 8000 வருஷம் இருக்கும். நம்ம அம்மா கிட்ட இருந்து வந்தோம், அப்பா கிட்ட இருந்து வந்தோம், நம்ம குறிப்பிட்ட காலம் வரைக்கும் தான் வாழ முடியும். நந்தி அருள் பெற்ற நாதரை நாடினேன், நந்திகள் நால்வர், சிவயோக மாமுனி மற்றும் பதஞ்சலி வேகப்பாதன். 3 பேராச்சா, 15 பேர் திருமூலரும், 4 பேரும் இறைவனுடைய அருள் பெற்று வந்தாங்க. அந்த 4 பேர் என்ன பண்ணாங்க, 2 பேர் வடநாட்டுக்கு போயிட்டாங்க, 2 பேர் இங்கே நின்றுட்டாங்க. சிவயோகியும் திருமூலரும் இங்கே நின்றுட்டாங்க, பதஞ்சலியும் வேகப்பாதரும் அந்த பக்கம் போயிட்டாங்க. அவங்களால வாழ முடியும். ஆனால் நம்ம ஒரு வேலை செய்கிறோம், இந்த மூச்சு இருக்குது, ஒவ்வொரு நிலையில் ஒவ்வொரு மாதிரி மூச்சு போகுது. பட்டுன்னு இருந்தால் ஒரு மாதிரி மூச்சு போகும், நடந்து போனால் ஒரு மாதிரி மூச்சு போகும், நடக்கிறத விட ஓடனா இன்னும் கொஞ்சம் வேகமாக போகும், உட்காந்து இருந்தால் ஒரு மாதிரி போகும். ஆனால் எல்லாத்த விட அதிகமாக மூச்சு வெளியேறது ஆணும் பெண்ணும் போகும், அப்போதான் அதிகமாக மூச்சு வாங்கும். அப்போது ஒரு மனிதனுக்கு மூச்சளவு 15 ஒரு நிமிஷம், 15 மூச்சு ஓடும், 15 மூச்சு ஓடிச்சுன்னா 100 வருஷம் வாழும். அப்போது நம்ம போகம் பண்ணும்போது, ஓடும்போது, நடக்கும்போது நம்மளுடைய அவசரத்துக்காக நம்ம நடையை பயன்படுத்துகிறோம். இந்த நடையை பயன்படுத்தும் போது 15 ஓட வேண்டிய மூச்சு 20 ஓடும், 20 ஓடும்போது 100 வருஷம் வாழ வேண்டிய மனிதன் 50 வயசு செத்து போயிருக்கான் இல்லையா? ஒரு மனிதனுடைய ஆயுள் எது நிர்ணயம் பண்ணுறதுன்னா மூச்சு. ஒரு மனிதனுடைய ஆயுள் எது நிர்ணயம் பண்ணுறதுன்னா விதி. அப்போ விதினா என்ன அப்படின்னு தெரியணும், வீணா காற்று, தீனா நெருப்பு, ரெண்டும் சேர்ந்தது தான் விதி. அப்போது இந்த ரெண்டும் சேர்ந்து மனிதனுக்குள்ளே வாழும்போது தான் மனித வாழ்க்கை. இது ரெண்டும் சேர்ந்து முடிவு பண்ணுறது தான் அவனுடைய ஆயுள் காலம். இது ரெண்டும் சேர்ந்து முடிவு பண்ணிச்சுன்னா வெளியேச்சுன்னா வெளி மாட்டான் இல்லையா? அதனால தான் விதி வழிபடி. அதனால சொல்கிறான், இருவினை மாடுகளை ஏக விடு போனேன், உன் அடங்கமான மாடு ஒன்று அடங்கி விடு போனேன். இருவினை, நல்வினை தீவினை, இது எதிராக உருவாக்குதுன்னா மூச்சு தான் உருவாக்குது. இதை நல்லா ஓட்டி உள்ள அடக்கு, உன் அடங்காத மனன்ற மாடு அடங்கி போயிட்டோம். ஆனால் இது இஷ்டத்துக்கு ஓட்டுச்சுன்னா அந்த மனமன்ற மாடு அடங்காது, அது அடங்காத்தால உன் வாழ்க்கை சின்ன பின்னமாக போயிடும், அமைதி கிடைக்காது அப்படின்றான். அப்போது மனிதனுடைய வாழ்வு நிர்ணயம் பண்ணுறது மூச்சு. இந்த மூச்சினுடைய அளவு நம்ம வந்து தோல் செய்தாகணும், தோல் செய்தான் ஜீவனம். திருமூலர் எங்கே காட்டில் உட்காந்து சோறு கிடையாது இல்லை, அவர் எங்கேயும் ஓட போகிறதில்ல, உழைக்க போகிறதில்ல. அதனால அவர் 3000 வருஷம் உட்காந்தார். நான் போய் 3000 வருஷம் உட்காந்திங்கிறேன்னு சொன்னேன்னா என்னை விட மூடம் யாரும் இருக்க மாட்டான். ஏன்னா ஆகாரம் இல்லாதவை இந்த பூமியில் வாழ முடியாது. கடவுள் இருக்குதோ இல்லையாத அப்புறம் மனிதனுக்கு கடவுள் எதிரான நான் பல வீடியோக்களில் சொல்கிறேன், மனிதனுக்கு கடவுள் எதுன்னா மற்றதெல்லாம் கிடையாது, ஆகாரம் தான் கடவுள் இல்லையா? ஆகாரம்ன்று ஒன்று இல்லைன்னா கடவுள்ன்றது ஒன்று இருக்காது, ஏன்னா மனுஷன் தான் கடவுள் இருக்கும். அதனால் கடவுள், அதனால்தான் இந்து மதம் இருக்குது, அது ஒரு புனிதமான மதம்.
ஆனா இந்து மதத்துல சில பேர் குழப்பக்காக சேர்ந்து அதனுடைய பேரை கெடுத்து அதனுடைய செயலை கெடுத்துன்னு இந்து மதத்துல ஒரு சாமி கும்பிடும்போது நாள்களை வகுத்து வச்சுக்கிறான். அந்த நாளைக்கு நீ சோறாக்கி தானே கும்பிட முடியாது. அதுக்கு ஒரு இலை போட்டு ஒரு கற்பூரம் கொத்தி அது தீபார்த்தனை பண்ணி தான் சாப்பிட்ற. ஏன் அது சாமி வந்தா சாப்பிட போகுது? சாமி சாப்பிட்டுதான் மறுநாள் நீ படையில போட மாட்டேன். மறுமாசம் கடை வாங்கி சோறாக்கி போட்டு அந்த துண்டு போயிட்டான் அப்படின்னு. ஆனால் அதை ஏன் வழிபட்டு கும்பிடுறேன்னா அதுதான் உன்னை காப்பாத்திக்கிறா கடவுள் அப்படின்னு சொன்னா நீ வணங்க மாட்டேன். அதனால அதை கடவுளுக்கு போட்டு வழிபடுறான்னா தான் வணங்குவேன். அதனால ஆகாரம் தான் கடவுள். ஆகாரம் இருந்தால் தான் ஆயில். ஆயிலுக்கு அடிப்படை காரணம் இப்போ ஒருத்தருக்குறாரு நோவாத இப்போ உன்ன மாதிரி பொண்ணை வச்சுக்கலாம். ஆபீஸ்ல போய் ஒரு பேனாவும் பேப்பரையும் எடுத்துக்கிட்டீங்கன்னா எழுதிக்கினே இருக்க போறேன். ஒருத்தர் என்ன பண்றான் இவ்வளோ பெரிய சம்பி எடுத்து மூச்சு வாங்க அச்சியும் கிடக்குறான். ஒருத்தர் என்ன பண்றான் கடப்பாறு எத்தனை ரோடெல்லாம் நோண்டிங்கிறான் 400 ரூபாய் 500 ரூபாய். அப்போ எந்த தொழில்கள் செய்கிறானோ அதுக்கேற்ற மாதிரி அவனுடைய மூச்சுகள் விரயமாகும். அந்த விரயமாகும் போது அவனுடைய ஆயுள்கள் குறையுது. இது தொழிலுடைய அடிப்படை. திருமூலருக்கு ஒன்றும் கிடையாது, அகஸ்தியருக்கு ஒன்றும் கிடையாது. அவங்க ரெண்டு பேருமே வந்து அப்படியே அந்த பக்கமே காட்டு பக்கமே இருந்துட்டாங்க. மனுஷனுக்கு என்ன ஒன்றுமே எழுதி மட்டும் போட்டு அவங்க அந்த மனுஷன் கூட சேர்ந்த காட்டு பக்கமே இருந்துட்டாங்க. உகதருமே கிடையாது. மனுஷன் மூச்சு மூச்சு என் மூச்சும் உறவாடும் போது ரெண்டு பேருக்குமே கேடு. அவங்க கிட்ட எந்த மூச்சும் உறவாடுறதே கிடையாது. இயற்கை மட்டும்தான் இருந்தாங்க. அதனால 3000 வருஷம் அவர் இருந்தாரே இல்லையே நான் இல்லை அவர் கூட. ஆனால் இருந்தாரே இல்லையே தெரியாது சொல்கிறாங்க. அவரே சொல்கிறாரு எண்ணிலி காலம் இருந்தேன் அப்படின்றாரு. ஆனால் நம்ம இருக்க முடியுமானா இருக்க முடியாது. ஒரு மனிதன் பிறந்து இறந்து ரொம்ப அழகாக சொல்லிச்சு அம்மா. வேற உலகத்தில் யாருமே சொல்லாத விஷயத்தை அம்மா சொல்லிச்சு. அபிப்பிராயம் மனிதன் யாருடா பணக்காரன் அப்படின்னா நோயற்ற வாழ்வு குறையற்ற செல்வன்டா இருந்துச்சு. ஆனால் இன்னைக்கு பிறக்கிற குழந்தைக்கு ஆட்டில் ஓட்டக்கு தோன்றோம். அப்புறம் இவன் எங்கே நிம்மதியாக வாழ முடியும்? அதனால காலம் அவசர காலம். சம்பாரிச்சே தீரணும். போட்டி உலகம் இது. உன்னை பார்த்து நான் வாழணும், என்னை பார்த்து நீ வாழணும், நானும் என்னை பார்த்து வாழறதே இல்லை. அதனால் மூச்சுகள் அதிகமாக விரயமாகுது. விரயமாகும் போது இவன் ஆயில் விரயமாகுது. இதுதான் வாழ்க்கையினுடைய ரகசியம்.